வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. உலகம் முழுவதும் இன்றைக்கு கிறித்தவம் பரவி இருக்கு. யோசித்து பாருங்க, உலகத்தில் பெரும்பான்மையான நாடுகள் கிறித்தவ நாடுகள். அராபிய நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவ நாடுகள். எண்ணிக்கையில் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் தான் அதிகம். அதேபோல் ஆசிய நாடுகள் எல்லாம் பெரும்பான்மையாக பௌத்த நாடுகள், பௌத்த மதத்தை அரச மதமாக ஏற்றுக்கொண்ட நாடுகள், இஸ்லாம் மார்க்கத்தை அரச மார்க்கமாக ஏற்றுக்கொண்ட நாடுகள் அராபிய நாடுகள், கிறிஸ்தவத்தை அரச மதமாக ஏற்றுக்கொண்ட நாடுகள் ஐரோப்பிய நாடுகள். இன்றைய பிரபஞ்சத்தில் அல்லது இன்றைய உலகத்தில் இப்படித்தான் நாடுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, அரசுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்து மதம் இப்படி உலகத்தையே, உலக நாடுகளையே வழிநடத்தக்கூடிய ஆற்றலை ஏன் பெறவில்லை? கிறிஸ்தவம் பரவியதை போல, இஸ்லாம் பரவியதை போல தயவுகூர்ந்து இந்த மதம் சார்ந்த, இந்த மதத்தின் மீது நம்பிக்கையுள்ள அன்பு சகோதரர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்து மதத்தை அரச மதமாக கொண்ட நாடுகள் எத்தனை உலகத்தில்? அரபு நாடுகள் எல்லாம் இஸ்லாம் மார்க்கத்தை அரச மார்க்கமாக ஏற்று அறிவித்து அதன்படிதான் சட்டங்களை வரையறுக்கிறார்கள். அனைத்து உரிமைகளையும் நலன்களையும் மக்களுக்கு வழங்கி பாதுகாக்கிறார்கள். சீனா பௌத்த நாடு, ஜப்பான் பௌத்த நாடு, இலங்கை பௌத்த நாடு சொல்லிக்கொண்டே போகலாம். ஆசிய நாடுகளில் பெரும்பான்மையான நாடுகள் பௌத்த நாடுகள், பௌத்த அரசு. இந்துத்துவம் மட்டும்தான் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை கற்பிக்கிறது, இஸ்லாம் கற்பிக்கவில்லை, கிறிஸ்தவம் அப்படி போதிக்கவில்லை. இன்றைக்கும் மனிதநேயத்தை உயர்த்தி பிடிக்கிற மார்க்கங்களாகத்தான் இஸ்லாமும் கிறிஸ்தவமும் இருக்கிறது. அதனால்தான் உலக நாடுகளில், பெரும்பான்மையான நாடுகளில் அவை பறந்து வளர்ந்திருக்கின்றன. இயேசு மரிக்கிற போது அவருக்கு சீடர்கள் 12 பேர் தான். 12 பேர் இன்றைக்கு உலகத்தில் பெரும்பான்மையான நாடுகளில் கிறிஸ்தவத்தை வளர்த்திருக்கிறார்கள். நமக்கு ஒரு மாவட்டத்துக்கு 500 பேரை பொறுப்பாளராக போடுறோம். ஒருத்தங்கூட அந்த 12 சீடரில் ஒரு ஆள் மாதிரி இல்லை, நமக்கு கிடைக்கல. ஏன்னா மாவட்டத்தில் கட்சியை வளரலை. அங்கிருந்து அந்த காலத்தில் விமானம் கிடையாது, அந்த காலத்தில் போக்குவரத்து வசதி கிடையாது. இந்தியா வரையில் சீடர் வந்திருக்கிறார், இயேசுவின் சீடர், நேரடியான சீடர்கள். உலகத்தின் பல நாடுகளுக்கு நடந்தே போயிருக்கிறார்கள். அங்கு போய் மக்களிடத்திலே இயேசுவின் போதனைகளை பரப்பியிருக்கிறார்கள். அங்கே அந்த மதத்தை இன்றைக்கு வளர்த்திருக்கிறார்கள். எப்படி இந்தியாவிலே கிறிஸ்தவம் வளர்ந்தது, இஸ்லாம் வளர்ந்தது? இந்தியாவில் ஏற்கனவே 1000 கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்து மதம் இருக்கிற போது, இந்து மதம் பெரும்பான்மையாக இருக்கிற போது, இந்து மதம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது இந்த மதங்கள் எப்படி வளர்ந்தன? இவர்கள் மீது மதம் மாற்றுகிறார்கள் என்ற குற்றத்தை சொல்லுகிறார்கள். அடிப்படை உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்து மதத்தில் பெரும்பகுதி உழைக்கும் மக்களை அடிமைப்படுத்தி, கொடுமைப்படுத்தி, அதிகாரத்தில் இருந்தும் நிலங்களில் இருந்தும் பிரித்து அந்நியப்படுத்தி, உலகின் அறிவு வெளிச்சத்தை அவர்களுக்கு காட்டாமல் இருட்டிலே புதைத்து வைத்திருந்த நிலையில் இஸ்லாமும் கிறிஸ்தவமும் தான் இந்த மக்களுக்கு கல்வி வெளிச்சத்தை தந்தது, சுகாதாரத்தை தந்தது, மருத்துவத்தை தந்தது, மனிதன் என்கிற அங்கீகாரத்தை தந்து அரவணைத்தது. வெறும் ரொட்டிக்காகவும் கோதுமைக்காகவும் யாரும் மதம் மாற முடியாது. 3 ஆண்டுக்கு முன்பு ஒருவனை பார்த்தேன், அவன் தீவிர இந்துவாக இருந்தான். இன்றைக்கு நான் பார்க்கிறேன், நான் இயேசப்பாவிடம் போய் சேர்ந்து விட்டேன் என்கிறான். என்ன செய்ய முடியும்? எத்தனையோ நம்முடைய சொந்த பந்தங்கள் பல பேர்
இப்படி யாரும் சொல்லாமலேயே பல பேர் கிறிஸ்தவத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? இந்து மதத்தின் மீதான வெறுப்பு என்பது ஒரு புறம், அந்த கொடுமை என்பது. ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒரு மனித நேயம் அவர்களை அரவணைக்கிறது. அதுதான் முக்கியமானது. உங்களிடத்திலே மனித நேயம் இருந்தால் ஏன் இந்த பின்னடைவு? மனிதநேயத்தை ஏற்றுக்கொள்ள தயக்கம் ஏன்? இதுதான் நம்முடைய கேள்வி. எல்லோரையும் பரப்பால் மனிதர்கள் என்று அங்கீகரிக்கிறதே, ஒரே தட்டில் ஐந்து பேர் அமர்ந்து சாப்பிடுகிறார்களே இஸ்லாமியர்கள், பரப்பால் அவன் என்ன சாதி என்று என்றைக்கு பார்த்திருக்கிறார்கள்? இஸ்லாமியரின் வீட்டுக்குள்ளே யாரும் நுழைய முடியுமே? அவர்களோடு அமர்ந்து உறவாட முடியுமே? நீங்கள் முதலில் அறிய துடிப்பதே சாதி தானே? எந்த மாவட்டம்னு கேட்பான், அப்புறம் எந்த ஊருன்னு கேட்பான், எந்த தெருன்னு கேட்பான். அதனால்தான் இப்போது எல்லோரும் வெளிப்படையாகவே அம்பேத்கர் படத்தை போட்டுக்கொள்வது, திருமாவளவன் படத்தை போட்டுக்கொள்வது, இல்லை என்றால் சிறுத்தை படத்தை போட்டுக்கொள்வது. உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நாங்கள் பறையர்கள் தான், நாங்கள் வல்லர்கள் தான், நாங்கள் சக்கிலியர்கள் தான். இதுல என்ன, இதுல என்ன இழிவு, இதுல என்ன தலைக்குனிவு? திருடவில்லையே, கொள்ளையடிக்கவில்லையே, ஏமாற்றவில்லையே, சட்டவிரோத செயல்களில் ஈடுபடவில்லையே, அயோக்கியத்தனமான செயற்பாடுகளில் ஈடுபடவில்லையே. திருடுகிறவனே தலை நிமிர்ந்து நடக்கிறானே, கொள்ளையடிப்பவனே பெரிய ஜாம்பவானாக வெளியில் நடமாடுகிறானே, ஏய்த்து பிழைக்கிறவனே தலைவனாக இங்கே மாறுகிறானே, வளர்கிறானே, மலம் வருகிறானே. ஒவ்வொரு நாளும் உழைத்து அன்றாடம் காய்ச்சியாய் உழைப்பிலிருந்து உணவை சாப்பிடுகிறோம். உழைப்பிலிருந்து எவன் உழைப்பையும் சுரண்டியதில்லை, எவன் உழைப்பையும் திருடியதில்லை. அதனால் தான் இன்னும் கூரை குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் உழைத்து உழைத்து அன்றன்றைக்கு வேலைக்கு போய், அன்றன்றைக்கு இந்த உழைப்பிலிருந்து வேர்வையிலிருந்து சம்பாதித்த காசிலிருந்து தான் அரிசி வாங்கி அடுப்பு உலையிலே வைத்து சமைத்து சாப்பிடுகிற போது இருக்கிற இன்பம் இருக்கிறதே, அந்த இன்பம் தான் உச்சம். அதுதான் இன்பம், அந்த இன்பம். நீயே போய் குளத்திலே இறங்கி மீன் பிடித்து, நீயே அந்த மீனை சுத்தம் செய்து, நீயே குழம்பு வைத்து சாப்பிடு, அமிர்தமாக இருக்கும், அது தேவாமிர்தமாக இருக்கும். எவன் வீட்டிலாவது இருக்கிற குழம்பை திருடி சாப்பிட்டால் அது இன்பம் இருக்காது, இன்பம் இருக்காது. அடுத்தவன் உழைப்பை திருடி சாப்பிடுகிறவனுக்கு அந்த தேவாமிர்தம் என்று சொல்லக்கூடிய அந்த உச்ச இன்பத்தை அடைய முடியாது. சொந்த உழைப்பில், சொந்த பணத்தில், சொந்தமாக ஒருவன் உடை எடுத்து போட்டால் அதை புனிதமாக பார்ப்பான், திரும்ப திரும்ப பாதுகாப்பான், மறுபடியும் மறுபடியும் அதை கண்ணிலே எடுத்து ஒற்றிக்கொள்வான், அதன் மீது ஒரு பிரியம் ஏற்படும். அப்படி உழைத்து வாழுகிற சமூகம் இந்த சமூகம்.